வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம வந்து கேஸை வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கால் பண்ணி நம்ம வந்து ஒரு சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சுன்னா வந்து புக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஆப் வந்து நிறையாவே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம அந்த ஆப் மூலமாக போய் நம்ம புக் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு சிலிண்டர் வந்து ரெடி ஆகிடுச்சா, என்றைக்கு வரும் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்க முடியும், ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கவும் முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு பாரத் கேஸில் எப்படி நம்ம ஆன்லைனில் சிலிண்டர் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸ் வீடியோ உங்களோட மொபைலில் சீக்கிரமாக ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாரத் கேஷ் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் எதுவுமே பண்ண தேவையே இல்லை. இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் வந்துட்டு நான் இப்போ இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லையே, நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி இந்த லாகின் பாஸ்வேர்டு எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து எஸ்ஆர் நோ கேட்கும், இதில் நோ எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் நவ் என்னென்னா ஸ்கிப் லாகின் அப்படின்னு இருக்கும். இதில் லாகின் நவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு கேஸுக்கு எந்த மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதை ப்ரெஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இதே மாதிரி அடுத்தல ஒரு பாக்ஸ் வரும், அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்ததுமே ரெண்டு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு என்னோடய மொபைல் நம்பரை நான் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மொபைல் நம்பரை வந்து நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கெட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ ஓடிபி கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், நீங்கள் எங்கே இருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே இதில் விழுந்துடும். இதை பார்த்துட்டு இது உங்களோட அட்ரஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் லாகின் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்துட்டு பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ண சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் டிஜிட்டில் ஒரு லாகின் பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே பாஸ்வேர்டை ஒன் டைம் மறுபடி ஒன் மோர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஜெனரேட் பின் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பின் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு மறுபடியும் போயிட்டு நான் இப்போ அதே பாரத் கேஸுங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின் நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ண அந்த பின்னை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுமே உங்களுக்கு லாகின் ஆயிரும். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலிண்டரை புக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இதில் பார்த்தீங்கன்னா குயிக் புக்கிங் அண்ட் பே அப்படின்னு இருக்கு. இதில் நீங்கள் வந்துட்டு புக்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் இது வரைக்கும் புக் பண்ண ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் புக் பண்ண மொத்த ஹிஸ்ட்ரியுமே இதில் வந்துடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போலாம் புக் பண்ணியிருக்கீங்க, எந்த டைமில் டெலிவரி ஆகிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை தான் ப்ரெஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷனை இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்சூமரோட நேம் வந்துடும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரோட நேம் வந்து இந்த சைடு வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களோட ரிக்வஸ்ட், அதாவது நீங்கள் வந்து இப்போ சிலிண்டர் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்மிட் யுவர் ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டு யூ நாட் மேக் பேமெண்ட் ஆன்லைன் அஃபைட் புக்கிங், அதாவது வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண வேண்டாம் பட் வந்துட்டு புக்கிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. இப்போ வந்துட்டு கன்வெர்ட் டு சிஓடி ஆட்டோமேட்டிக்லி. இப்போ வந்துட்டு புக்கிங் நீங்கள் வந்து புக் பண்ணணும்னா புக் நவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நேமில் சிலிண்டர் வந்து புக்கிங் ஆயிடுச்சு. புக்கிங்கோட ரெஃபரன்ஸ் ஐடி இதுதான், அதோட ரெஃபரன்ஸ் ஐடி
நெக்ஸ்ட் உங்களோட ஆர்டர் நம்பர் இதில் விழுந்துடும், உங்களோட நேம் இதுதான் கன்சூமர் நேம் அப்படின்னாலும் உங்களோட நேம், நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எப்போ புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டேட்டு டைம் அது வந்துட்டு இங்கே விழுந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு புக்கிங் கிளியர் டேட் அண்ட் டைம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பெண்டிங் ரிக்வஸ்ட் வந்துட்டு நில், அதாவது வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டஸுமே அப்டேட் ஆகலை. அப்புறம் வந்துட்டு ரீஃபில்லோட ரேட்டு வந்துட்டு இதில் உங்களுக்கு காஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு டெலிவரி பண்ணும்போது நீங்கள் காசு பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி ஆனதும் நீங்கள் வந்துட்டு கையில் வந்துட்டு எப்பவும் போல் நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு டோர் டெலிவரியிலே நீங்கள் வந்து காசை வந்துட்டு கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே நான் பே பண்ணிக்கிறேன், எனக்கு வந்துட்டு கேஷ் வந்து வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் போய் ஆன்லைன் புக்கிங் அப்படின்றது இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் எல்லாமே விழுந்துடும். நீங்கள் வந்துட்டு இப்போ நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பே பண்ணிக்கலாம். இதில் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது, இல்லை டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு, இல்லை உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் பே பண்ணனாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் பே பண்ண தேவையில்லை, நான் வந்துட்டு டோர் டெலிவரியில் நான் பே பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதோட வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களோட ஆர்டர் வந்து புக்கிங் ஆயிரும். நீங்கள் வந்து ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் எப்போவும் புக் பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். இதில் வந்துட்டு லாஸ்ட் டேட் நீங்கள் என்றைக்கு புக் பண்ணியிருக்கீங்க, எப்போ வந்து டெலிவரி ஆகிருக்கு, எல்லாமே வந்துட்டு இதில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டைம் வந்து புக் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கு, அதோடய ஸ்டேட்டஸ் வந்து இதில் காட்டுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக உள்ள ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் எப்படி நாம புக் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தந்தேன். இதில் நீங்கள் சப்மிட் ரிக்வஸ்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து புக்கிங் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே ரிக்வஸ்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதில் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் என்னென்ன சர்வீஸ் ஆக்டிவேஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் தெரியும். பட் இதில் எதுவுமே காட்டலை. பட் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேன்சல் ரிக்வஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு, இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ரிக்வஸ்ட்டை நீங்கள் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மெர்ச்சன்ட் சர்வீஸ் அதாவது உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் உங்களோட எல்லா ஆஃப்லைன் ப்ராசஸையும், அதாவது நீங்கள் ஒரு மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணனா கூட நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக அங்கே போய் அவங்ககிட்ட சொல்லி எழுதி கொடுத்து எனக்கு இந்த மொபைல் நம்பருக்கு மாற்றணும் அப்படின்னு வந்துட்டு இதுக்கு முன்னாடியே அலைச்சல் அதிகம், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக அதுவும் இருந்த இடத்துலையே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.